ஹலோ குட் மார்னிங் இன்றைக்கி என்ன காலையிலேயே ஒரு போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வார்த்தை என்ன என்னால் வந்து அதிகமாக வந்து பார்க்க முடிஞ்சது சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் ரொம்ப தேவையான வார்த்தை அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை அதுக்கு ஏங்க தம் நெடில் குக் வித் கோமாலியில் இப்போ ப்ரா ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஆங்கரான மணிமேகலையே நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு நல்லாவே தெரியும் மணிமேகலை வந்து சன் இருந்து தான் ரொம்ப ப்ராப்ளம் அவங்க வந்து சன் மியூசிக்கில் இருக்கும்போது நல்லா ஆங்கரிங் பண்ணுவாங்க அதுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எனக்கு குக்வித் கோமாளியில் கோமாலிய பல சீசனில் வந்தப்போ தான் அவங்களுக்குள்ள இருக்கிற பல டேலண்ட் நமக்கு வெளியில் வந்துச்சு அப்படிப்பட்ட டேலண்ட்டான ஒரு ஆள் எவ்வளோ லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டு வராங்க நான் யாரையும் யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணல அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய சேனலில் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமில் ஆங்கராக இருக்கிறது பெரிய தான் இல்லைங்களா மீடியாவில் அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய சான்ஸையே பண்ணிகிட்டுருக்கறது எனக்கு வேணாம் எல்லாமே வந்து என் சுயமரியாதைக்கு அப்புறம்தான் சுயமரியாதை விட்டு கொடுத்துட்டு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒருத்தருக்கு எதிர்த்துன்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து இதில் வந்து வெளியில் வந்திருக்காங்க அப்போ இதில் என்னங்க பெரிய விஷயம் துரையம்மா சேனலுக்கும் மணிமேகலை குக் வித் கோமாலிலிருந்து வாக் அவுட் பண்ணதுக்கு என்ன சம்மந்தோம்னா இதில் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சுயமரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம் சுயமரியாதையை விட்டு நம்ம மற்றதெல்லாம் பிடிச்சாகணுமா அப்படின்னா நமக்கு அவசியங்கிறதே கிடையாது சுயமரியாதையை விட்டு அது யாராக வேணா இருக்கலாம் அவங்களோட சுற்றத்தாக இருக்கலாம் உங்கள் சொந்த பந்தலாம் சொந்த பந்தமாக இருக்கலாம் உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் உங்களோட பெற்றோர்களாக இருக்கலாம் உங்களோட நண்பர்களாக கூட இருக்கலாம் சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வேண்டாம் அங்கே உங்களுக்கு ஒரு இடமே வேண்டாங்கிறது தான் பர்ஃபெக்ட் நல்ல ஒரு கோட் ஒன்று ஞாபகத்துக்கு வருது செல்ஃப் ரெஸ்பெக்ட் நெவர் லூஸ் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் சம் ஒன் ஹூ டோன்ட் கேர் அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்களோட சுயமரியாதையை உன்னோடைய ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸையும் மதிக்காத யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம் அவங்க அது உனக்கு தேவையே இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்க அதிக உரிமை எடுக்காதே கொடுக்காதே ஒரு நாள் வெறுப்பாய் வெறுக்கப்படுவாய் யாருக்காகவும் நீங்கள் அதிகமாக உரிமையை கொடுக்காதீங்க யார்கிட்டேயும் நீங்கள் உரிமையும் எடுத்துக்காதீங்க ஒரு நாள் உங்களை அவங்க வெறுத்துருவாங்க உரிமையை அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உரிமையை அதிகமாக ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள நீங்களே ஒரு நாள் வெறுக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சு விடும் அதனால் உரிமைங்கிறது யாராக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் கொடுக்கணும் உரிமை வந்து எல்லை மீறி போகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வெறுப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் ஸோ சுயமரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம் அது உரிமையிலிருந்தே ஆரம்பிக்குது தன்மானத்தை தூண்டும் நிலை வந்தால் யாரையும் எடுத்தறிந்து பேசுவதில் தவறே இல்லை பொதுவாக பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஏய் யாரையும் எடுத்த எடுத்துரிஞ்சு பேசாதேன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாங்க யாரையும் நம்ம எடுத்தரிஞ்சு பேசக்கூடாது ஆனா நம்ம தன்மானத்தை தூண்டி விட்டுட்டாங்க தன்மானத்தை இழக்கணுங்கிற ஒரு நிலை வந்துச்சுன்னா நீ எகுத்து பேசுறது இல்லை எடுத்தறிஞ்சு பேசுறது எதுலேயுமே தப்பே கிடையாது உன் சுயம் சுயமரியாதைக்கு மீறி நீ வந்து யாரையும் உங்க கூட வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை